Hi, hello friends, welcome back to our channel DK's Time. Already thumbnail paathirupeenga. Nam innikku enna panna porom appadina veg thali da. Eppadi or 50 nimishathila or simple ana veg thali vandu pandradhen paakalam. Vaanga video ku la polam. Adhukku munnadi DK's Time ku subscribe pannadhavanga yaraachu vandirundinga appadina marakama subscribe pannunga. First, dal panikla, dal pandrak on the cooker la first, parpe, or a tablespoon manjal tool, or a takali potte, tanni uti, tevian alabe, vega which visibility at the clam. Ada kapro, ada adapla on the nipe rice which you can. Rice vega kula, nam carrot beam sporeal on the panikla. Carrot beam sporeal pandrake, first, or kadaila, yena uti, kadahu, pachakala parpe, wooden the parpe, ada kapro, venga add panni, rendanimsha manakikonga. Ada kapro, tevi kirpa, kara add panikla. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தேன் காய்கறிகள் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணோனே லைட்டா உப்பு ஆட் பண்ணி லைட்டா தண்ணி தெளிச்சி விட்டு மூடி வெச்சுக்கலாம் கேரட் பீன்ஸ் வந்து சீக்கிரமா வெந்துரும் வேகற வரைக்கும் மூடி வெச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீன்வைல் நான் காலிஃப்ளவர் 65 பண்றதுக்கு மாரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து வெந்துச்சு அதுக்கு வந்து நான் கருகாப்பு தூவி இறக்கிக்கிறேன் சைடுல சாதம் வச்சோம்ல அதுவும் நல்லா வெந்துட்டு இருக்கு இனி ஒரு 5 நிமிஷத்துல வெந்து முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் வந்து பருப்பு தாளிச்சுக்கலாம் சொல்லிட்டு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் ஊத்தி அதுல கடுகு சீரகம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருந்தது அது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ரொம்ப லெந்தா போயிட்டு இருந்தது அதனால நான் கட் பண்றதெல்லாம் வந்து எடுக்கல ஆல்ரெடி நான் வந்து எல்லாமே ப்ரீ ப்ரிபரேஷன் வந்து பண்ணி வச்சிட்டேன் சாப்பாடு நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போ இது வந்து சைடுல இருந்தது வந்து வணக்கிக்கலாம் வணக்கிட்டு அது வந்து பருப்புக்குள்ள போட்டு பருப்பை வந்து திரும்பி ஒரு டைம் வந்து சூடு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு பருப்பு சோ அதுக்கு வந்து நான் லைட்டா வாட்டர் ஆட் பண்ணி கலக்கி விட்டு உள்ள ஊத்திக்கிறேன் ஒரு கொதி வரட்டும் நல்ல கொதி வந்தேனே தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பாக்கறக்கே நல்ல கலர்ஃபுல்லா வந்திருக்கு இன்னைக்கு தால் இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி நான் வந்து கலக்கி விட்டு இறக்கிக்கிறேன் அதுக்கு அப்புறம் மீன்வைல் ரசம் வெச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளியும் புளியும் வந்து நல்லா கலக்கி வச்சிருக்கேன் அதுல வந்து நான் கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் சீரக தூள் கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வெச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பருப்பு தாளிச்சிருந்தோம் இல்லையா அதே வடச்சட்டி வந்து நம்ம திரும்பி வந்து அடுப்பில் வச்சு ரசம் தாளிச்சு விட்டுக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதில் கடுகு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பச்சை மிளகாய் கருகாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி 2 நிமிஷம் வணங்கினோடனே நம்ம அந்த ரசத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே ஊற்றி இறக்கிக்கலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிச்சு வரணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அந்த மசாலா வாசனையெல்லாம் போயிடும் ஸோ நல்லா ஏடு கட்டும் போதே நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணி ரசத்தை வந்து இறக்கிக்கலாம் மீன்வைல் வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்காக நான் சேமியா வந்து வணக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது வணங்கினே அதில் பால் ஆட் பண்ணி சேமியா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடணும் சேமியா வந்து வேகறக்குள்ளே நான் இந்த அடுப்பு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பால் நல்லா கொதிச்சு வருது பால் நல்லா கொதிச்சு வந்தால் தான் க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் நீங்கள் வந்து நிறைய போடுற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக செய்கிறேன் அப்படிங்கிறங்காட்டி பால்லேயே வந்து வேக வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்துருச்சு வெந்தவுடனே தேவையான அளவு வந்து சக்கரை வந்து கொட்டிக்கிறேன் சக்கரை வந்து கொட்டினவுடனே செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா சேமியா வந்ததுக்கப்புறம் தான் சக்கரை கொட்டணும் அதுக்கு முன்னாடி சக்கரை கொட்டினீங்கன்னா சேமியா வந்து வேகாது இப்போ நல்லா சக்கரை கொட்டினதுக்கப்புறம் நல்லா 2 நிமிஷம் பாயில் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாகி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் திரும்பி ஒரு டைம் சக்கரை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பால் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு மீன்வைல் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம்ல அதுவும் சூடாயிடுச்சு நான் காலிஃப்ளவர் 65 வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் என்னென்னா ஒரு 2 hours முன்னாடியே காலிஃப்ளவர் வந்து நல்லா வாஷ் பண்ணி பிளான்ச் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சத்தம் அடங்கணுன்னே எடுங்க அப்போ தான் காலிஃப்ளவர் வந்து நல்லா வேகும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்திருக்கு இன்கேஸ் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லா ரெட் கலரில் வந்திருக்கும் நான் வந்து நார்மல் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணேன் அதை வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருந்தோம்ல அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நான் செகண்ட் பேட்ச் வந்து
போட்டு எடுத்துக்கிறேன். மீன்வேல் சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சி வச்சுருந்தேன், அதையும் வந்து தேய்ச்சி சப்பாத்தியும் வந்து நான் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சென்னா மசாலா வந்து ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சென்னா மசாலா வந்து ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். வெஜ் தாலி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சாதம், பால் பாயசம், காலிஃப்ளவர் 65, தால், ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், சென்னா மசாலா, சப்பாத்தி. இந்த வெஜ் தாலி பிடிச்சிருந்தா மறக்காமல் டிகேஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க.